श्रीदेवी कादलिचार कादलिचोड़ा पर्वे नेरा वीटक रेंडु वर्षा इेमारी कमलहासन तंियों वो श्रीदेविय पुणु कटार नाने माटेन मेलना मरम पड़े वाणी कमलहासन नीता वाणियों पत्ती केमिस्ट्री वर्कउटान मट सर कमलहासन मोबाइल हिंदी पड़े रे पड़े सर्द नीचा ना ओडी ओन मट सर ओटिटार कमलहासन कमलहासन का इवे ओर मेर आना ब्रह्मांडी पड़े नीत और निके ओडिपिटा வணக்கம்ங்களே நான் பைல்வான் ரங்கநாதன் இந்த நிகழ்ச்சியில முன்னணி நடிகர்களின் காதல் ரகசியங்கள் பற்றி நான் பேச போறேன் இந்த நிகழ்ச்சியில் யாரையும் அவதூறு பரப்ப வேண்டும் என்றோ உள்நோக்கமோ கொஞ்சமும் இல்லை என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது செய்திகளாக வந்தது அனைத்துமே உண்மைதானே தவிர இதில் பொய் புரட்டு கிடையவே கிடையாது ஏன்னா நடிகர்கள் கெமிஸ்ட்ரி எப்பவும் ஒர்க் அவுட் ஆகும்போது அவங்களுக்கு இயல்பாக காதல் காதல் வருவது இயற்கை காதல் மன்னன் ஜெமினி கணேசன் எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிட்டார் எத்தனை குழந்தைகள்ங்கிறது உங்களுக்கு தெரியும் காதல் இளவரசன் கமலஹாசன் எத்தனை பேரை கல்யாணம் பண்ணார் எத்தனை பேர் டைஸ் பண்ணார் உங்களுக்கு தெரியும் இது ஒரு சும்மா சாம்பிள் விளாவரியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திலிருந்து விஜய் சேதுபதி வரைக்கும் யார் யாரை காதலித்தார்கள் இறுதியாக யாரை திருமணம் செய்து கொண்டார்கள் என்பது வரைக்கும் நாம் பேச போகிறோம் பேசுகிறேன் கேளுங்க ஆரம்பத்தில் சூப்பர் ஸ்டார்லேருந்து ஆரம்பிப்பேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அபூர்வ ராகங்களில் கோட்டை கதவை திறந்து வந்த ரஜினிகாந்த் அவரும் இயல்பான பலகீனங்களுக்கு உள்ளானவர் தான் போதை பழக்கங்கள் உண்டு காதலும் உண்டு சாதாரண மனிதன் எல்லாருமே காதலிப்பாங்க காதலிக்காதவன் இளமையில் காதலிக்காதவன் மனிதனே இல்லை எல்லா மனிதர்களுக்குள்ளும் அந்த ஜீன்ஸ் ஆகப்பட்டது காதலாக வெளிப்படும் அப்புறம் பாடி டிமாண்டு அப்புறம் சாமியார்கள் கூட பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க அது காரணம் பாடி டிமாண்டு தான் ஆனால் பாடி டிமாண்டு தவறான நோக்கத்தில் போகும்போது தவறான செயலை செய்யும்போது அவர் குற்றவாளி ஆகிறார்கள் தண்டனைக்குள்ளாகிறார்கள் ரஜினிகாந்துக்கு எப்போவுமே இந்த அவர் கருப்பா இல்லையா அதனால் அவருக்கு வந்து அழகாக இருக்கிற வெள்ளை தோல் கொண்ட வெள்ளை நிறத்தலைகள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ரீதேவியை மிகவும் நேசித்தார் காதலித்தார் ஏன்னா தாய் என்புக்கு இயங்கியவர் ஏன்னா இளமையிலேயே தாயை பறித்து பறி கொடுத்து விட்டார் அப்பா தான் வளர்த்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து இயல்பாகவே தாய் என்புக்கு இயங்கியதன் காரணமாக தான் ஸ்ரீதேவியை காதலித்தார் காதலிச்சதோடு இருந்தால் பரவாயில்ல நேராக வீட்டுக்கு போய் ஸ்ரீதேவி அம்மாக்கிட்ட ஏம்மா நான் ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூப்பிட்றேன் தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் இப்போ நல்ல சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு கோபமே படலை ஸ்ரீதேவின் தாயார் நீங்கள் நல்ல சம்பளம் வாங்குறீங்க அதில் எந்த சந்தேகம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல இதே மாதிரி கமலஹாசன் தம்பியும் வந்து ஸ்ரீதேவியை பொண்ணு கேட்டார் நானே மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவன் நடித்து சாதிக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது ஹிந்தி படத்தில் இப்போ தான் அடிச்சுக்கிட்டு இருக்கா இன்னும் ஹிந்தி படத்துலேயும் அவள் வந்து நிறையா சம்பாதிக்க போகிறா அதனால் இப்போதைக்கு ஸ்ரீதேவிக்கு கல்யாணம் பண்ணணும்னு விரும்பலை தயவு செஞ்சு போயிட்டு வாங்கன்னு சொல்லி ரஜினிகாந்த் அனுப்பிவிட்டார் அதற்கு பிறகு சும்மா இருந்தாரா இல்லை ஆயிரம் ஜென்மங்கள் படம் படப்பிடிப்பு நடக்கும்போது லதாவுடன் லதா விரும்பியதன் பேரில் காதல் ஏற்பட்டது லதாவும் நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படி என்று நினைத்திருக்கலாம் இருவருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் பல விஷயங்கள் எம்ஜிஆருடன் மோதல் அதெல்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்த்துக்கலாம் கர்நாடக முதலமைச்சர் குண்டுராவ் ரஜினிகாந்தையும் லதாவையும் பிரிப்பதற்கு பகீரதர பிரதிநிதித்தனப்பட்டார் ஒரு முறை ஓசூரில் அதாவது கர்நாடகத்திலிருந்து பெங்களூரிலிருந்து சென்னை திரும்பும் வழியில் ஓசூரில் ரஜினிகாந்தும் லதாவும் திருமணம் பதிவு செய்யப்போவதாக செய்தி வந்தது அதற்கு பிறகு அந்த அதில் முறிவு ஏற்பட்டது இருவரும் நிச்சயார்த்தம் எல்லாம் பண்ணிக்கல ரிஜிஸ்டரும் பண்ணிக்கல அதோடு லதாவுடைய உறவு முறிந்தது அதுக்கு பிறகு நிறைய நடிகைகள் நடித்தாலும் ஒரு காதல் என்பது ஏற்படவில்லை லதாவுடைய காதல் முறிவு ஏற்பட்டதும் லதாங்கிற பொண்ணு முத முதல்ல வந்து ரஜினிகாந்தை பேட்டி எடுக்க வருது அதான் கோஜி மகேந்திரன் குழந்தையா லதா ரஜினிகாந்த்
அவர் வந்து ஒரு கல்லூரி அவர் படித்து கொண்டிருந்த கல்லூரி ஆண்டு மலருக்கு பேட்டி எடுக்கிறதுக்கு ரஜினிகாந்தை பார்க்க வர்றாரு. பார்த்தவுடன் இருவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அண்ணலும் நோக்கினாள் அன்னையும் நோக்கினாள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரஜினிகாந்தை லதாவுக்கு பிடித்து போயிட்டு லதாவுக்கு ரஜினிகாந்தை பிடிச்சி போயிட்டு வீட்டில் சொன்னாங்க. ஆரம்பத்தில் ஏற்பு தெரிவித்தாலும் அப்புறம் லதாவுடைய அவர் பொறுத்தல் அவர் சூப்பர் ஸ்டாருங்கிற காரணத்துக்காக இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் திருப்பதியில் நடந்துச்சு. திருப்பதியில் காலையில் விடிய காலம் 5 மணிக்கு கல்யாணம், 6 மணிக்கு தாலி கட்டிய கையோடு கே பாலச்சந்தர் படப்பிடிப்புக்கு சென்னைக்கு வந்து விட்டார் ரஜினிகாந்த். இது ரஜினிகாந்தனுடைய காதல் மற்றும் திருமணம் வரைக்கும் உள்ள தகவல்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். காதல் இளவரசன் கமலஹாசன். காதல் இளவரசன் சொன்னால் உண்மையிலே அந்த பேருக்கு பொருத்தமானவர் காதல் இளவரசன் கமலஹாசன். ஆரம்பத்தில் அவர் வந்து டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பனிடம் உதவியாளராக இருந்தார், டான்ஸ் உதவியாளராக இருந்தார். அவருடைய மேக்சிமம் லட்சியம் என்னென்னா நாம் ஒரு நல்ல டான்ஸ் மாஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறத கமலஹாசனுடைய லட்சியமாக இருந்தது. அந்த லட்சியத்தை மாற்றினவர் அந்த தங்கப்பன் படத்தில் வேலை செஞ்ச உதவி இயக்குனர் சக்தி, ஆசி சக்தி தான் கமலஹாசனை உணர்ச்சிகள் படத்தில் கதாநாயகனாக்குனார். அப்போவே அவர் வந்து கொஞ்சம் துடிப்பான ஆள், ஏன்னா ஆள் வாட்ட சாட்டமாக உள்ளியாக அழகாக நடன திறமை ஆடுகிற காரணத்தினால எல்லா நடிகைகளுமே அவர் மீது விருப்பப்பட்டார்கள். தீபா கமலஹாசனை காதலிச்சுது. ஆனால் முதல் காதல் எங்கே வருதுன்னு சொன்னால் ஆரம்பத்தில் சிறுவித்யாவுடன் காதல் வருகிறது கமலஹாசனுக்கு. உண்மையிலே சிறுவித்யா கமலஹாசனை விழுந்து விழுந்து காதலித்தார். எப்படியாவது நம்ம கமலஹாசனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி என்று விரும்பினார். இதற்கு பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாம் தூது போனார்கள். கமலஹாசன் விலாங்கு மீன் அப்படியே நழுவிட்டார். இது எப்போன்னா கடைசி காலத்தில் புற்றுநோயில் சாக கிடக்கிற தருவாயில் ஒரு நடிகரின் தயவில் கேரளாவில் இருந்தார் சிறுவித்யா. அப்போ அவருடைய முகமே மாறிவிட்டது புற்றுநோயின் காரணமாக. முக வசீகரம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. கடைசியில் பார்க்க வேண்டும் என்று கமலஹாசனுக்கு தூது அனுப்பினார். என்ன இருந்தாலும் பழைய முன்னாள் காதலியில் போய் பார்த்து விட்டு வந்தார் சிறுவித்யாவை கமலஹாசன். அதுக்கப்புறம் சிறுவித்யா செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் சிறுப்பிரியா கமலஹாசனை விழுந்து விழுந்து காதலித்தார். அப்புறம் கமலஹாசனும் இல்லைம்மா நான் ஏற்கனவே சிறுவித்யா என்னை காதலிச்சது, இப்போ கல்யாணம் பண்ணுற சூழல் இல்லை என்னை இல்லைன்னு சொன்னார். மேல்நாட்டு மருமகள் படத்தில் வாணி கமலஹாசனுடன் நடித்தார். வாணியுடன் பத்தி கிடிச்சு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது மட்டும் இல்லை, வாணியும் அக்ரகாரத்தை சேர்ந்தவர். சரி நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னோடனே சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் பார்த்துத்தான் வாணி கமலஹாசனை திருமணம் செய்தார். கமலஹாசன் கல்யாணம் மும்பையில் நடந்துச்சு. அந்த மும்பையில் நானும் முதல்வர் எம்ஜிஆருடன் உடன் சென்றிருந்தேன். எம்ஜிஆர் தாலி எடுத்து கொடுக்க வாணி கமலஹாசனை வெறுத்தால் கூட பரவாயில்ல, ஆனால் எம்ஜிஆர்த்தை எடுத்து கொடுத்த தாலிக்கு கமலஹாசன் ஒரு மரியாதையே கொடுக்கல, விவாரத்து செய்து விட்டார். வாணியும் சும்மா விவாரத்து செய்யலை. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிவிட்டு தான், நஷ்டீடாக வாங்கிவிட்டு தான் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்ட்டு மும்பையில் தங்கிட்டார். அதற்கு பிறகு சும்மா இருக்கலை சரியா கமலஹாசன். சரியா வந்து நல்லா வெள்ளக்குற மாதிரி இருக்கும். அது வந்து இஸ்லாமிய பெண், இஸ்லாமிய நடிகை. அவர் சரியாவும் கமலஹாசனும் மும்பையில் இந்தி படத்தில் 2 படத்தில் சேர்ந்து நடித்தாங்க. நல்லா ஓடிச்சு. ஓடினது மட்டும் இல்லை சரியாவையும் ஓட்டிட்டார் கமலஹாசன். சரி கமலஹாசன் தான் தமிழ் இந்தியிலே நல்லா இருக்கிற கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி இஸ்லாமியராக கமலஹாசன் மாறி சரியாவை நிக்காக செய்து கொண்டார். இதை கமலஹாசன் மறுக்கவே இல்லை. ஏன்னா கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எத்தனை திருமணம் செய்வதற்கும் அப்போதே தயாராக இருந்தார். இஸ்லாமிய முறைப்படி தான் சரியாவை திருமணம் செய்து கொண்டார். 2 பெண் குழந்தைங்க பிறந்துச்சு. அந்த சரியாவை வந்து கமலஹாசன் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சமயத்தில் எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சென்னையில் தான் சரியாவுக்கு பிரசவம் பார்த்தார் கமலஹாசன். ஓட்டலில் தங்க வச்சு தான் சரியாவுக்கு மருத்துவமனையில் சேர்த்து பிரசவம் பார்த்தார் கமலஹாசன் அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் சரியாவையும் ஏற்றுக்கொண்டார்கள் கமலஹாசன் குடும்பத்தினர். அவர் ஆழ்வார்பட்டியில் சரியா வந்து வாழ்ந்துச்சு. அதுக்கப்புறம் டான்ஸ் அந்த சரியாவுக்கு ஒரு பொறுப்பு வரணும், வேலை கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணுங்கிறக்க காஸ்டியூம் டிசைனர்னு ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு சம்பளம் கொடுத்தாரு. சரியா கமலஹாசனுடைய தயாரிப்பு நிர்வாகியை கூட செயல்பட்டார், நல்லா தெரியும் அது. அதற்கப்புறம் சரியாவுக்கு விவகாரத்தை பண்ணார். கௌதமியோட ரொம்ப கனெக்ஷன் உண்டாச்சு. கௌதமி அவருடைய மகளுடன், அதாவது பசுவும் கண்ணுமா சேர்த்துக்கிட்டான் அவன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஏ என்னப்பா அவன் கல்யாணம் ஆகிச்சாமல்
ஆடா பாப்பா அவனுக்கு எங்கே கல்யாணம் ஆச்சு, பசுவும் எண்ணையும் சேர்த்து கொண்டாந்துட்டான் பரதேசி அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த மாதிரி கௌதமியும் ஒரு மகளையும் சேர்த்து கொண்டார். அதுக்கும் காரணம் இருக்குது. கௌதமி ஏற்கனவே கமலஹாசன் சேர்ந்து நடித்தவர், அவருக்கு மார்பக புற்றுநோய் வந்தது. யாருக்கு? கௌதமிக்கு. இதன் காரணமாக கௌதமிக்கும் கௌதமியை வந்து சென்னை புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் சேர்ந்து மார்பக புற்றுநோயை முழுக்க சரிப்படுத்தினார். ஒரு பாதுகாவலராக மனிதநேயராக கமலஹாசன் கௌதமி கண்ணுக்கு பட்டார். கௌதமியும் கை வச்சிட்டார். மறுபடி சரி சேர்ந்து வாழ்வோன்ட்டாங்க. மகளுடன் சேர்ந்து வாழ்ந்தார் கௌதமி. இதுக்கு இடையில் கமலஹாசன் காதலை பற்றி சொல்லணுன்னா இதுவே 1.5 மணி நேரம் ஆகிப்போம். ஏன்னா விரும்பாண்டி படத்தில் நடித்த ஒரு நடிகை வெளிநாட்டுக்கே ஓடிப்பிட்டா இவருடைய டார்ச்சர் தாங்காமல். அதே மாதிரி ஒரே படத்தில் நடித்தார் பேரலை. குணா படத்தில் மிக அருமையான பொண்ணு, வடநாட்டு பொண்ணு, கதாநாயகியாக நடித்தது. குணா படத்தின் கதாநாயகி ஒரே படத்தில் கொடைக்கானலில் வச்சு மழுக்கோ மழுக்குன்னு மழுக்கி அந்த பொண்ணு ஐயோ சாமி வேண்டாய்யா அப்படின்னு ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் சினிமாவிலும் நடிக்கலை. இப்படி பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடைய லிஸ்ட்டுகள் நீண்டிகிட்டே போகும். அதுக்கப்புறம் கௌதமியோட நின்னாரா? அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா, பூஜா குமார். பூஜா குமாரை தன்னுடைய சொந்த ஊருக்கே கூப்பிட்டு போய் உறவுக்காரங்க எல்லாரையும் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டார். இதுக்கிடையில் பூஜா குமார் ஏற்கனவே குமாரன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் வெளியே வந்து கற்பமாகி இப்போ பூஜா குமாருக்கு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு யார் தாப்புன்னா பூஜா குமாரை தான் கேட்கணும். அது அசிங்கமான விஷயம், பேச வேண்டாம். ஆண்ட்ரியா அதாவது ஒரு வாழ்க்கையில் பாடி டிமாண்டுக்காக தப்பு செஞ்சால் கூட மன்னிச்சிடலாம். ஒரு படத்தில் இடது பக்கம் ஆண்ட்ரியா வலது பக்கம் பூஜா குமாரை போட்டு ஒரு சீன் எடுத்துருப்பார், ரொம்ப கர்ணகடூரமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் கமலஹாசன் காதல் வயப்படுவதில், காதலிகளை தன்வசப்படுத்துவதில் தமிழ் சினிமா இல்லை உலக சினிமாவிலேயே அடங்கா ஜல்லிக்கட்டு காளையாருனா கமலஹாசன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சாயல்லையே அஜித். அஜித்துக்கு வந்து அப்போதைய சூழ்நிலையில் அன்பு தேவைப்பட்டது, யாராவது ஒரு அரவணைப்பு தேவைப்பட்டது. இதன் காரணமாக ஆரம்பத்தில் முதல் படத்திலேயே அவர் கூட நடித்த கதாநாயகியோட சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் காதல் கோட்டை படம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு திருந்தினார். திருந்தப்புறம் ஹீராவோட நடித்தார். ஹீராவுக்கு காதல் கடிதம் அஜித் எழுதியது எனக்கு நல்லா தெரியும். அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ரமேஷ் கண்ணா. ரமேஷ் கண்ணா இயக்கிய படத்தில் அஜித் கதாநாயகி நடித்தார். படப்பிடிப்பு ஷார்ட்டு எப்பெல்லாம் பிரேக் வருதோ அப்போல்லாம் உட்காந்து ஹீராவுக்கு லவ் லெட்டர் எழுதி எழுதி கசக்கி போட்டே இருப்பார். அதில் ஒரு துண்டை எடுத்து ரமேஷ் கண்ணா படிச்சிட்டார், நானும் படிச்சிட்டேன். அந்த அளவு காதல் கடிதங்கள் எழுதினார் ஹீராவுக்கு. ஹீரா வந்து அது அதுக்கப்புறம் சரத்குமார் அது இன்னொரு அடுத்து பார்ப்போம். ஹீராவும் உனக்கும் பெப்பே உங்கள் ஒப்பனுக்கும் பெப்பேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஷாலினி விழுந்து விழுந்து காலிச்சார். அவங்க அப்பா அஜித்தை நம்பலை. இவர் வந்து ஏன்னா குஜராத்தி தாயாருக்கும் பாலக்காட்டு மணியையர் க்கும் பிறந்தவர் அஜித். அதனால் குஜராத்து மலையாளம் லிங்க்கு அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. அதனால் அவர் ஆரம்பத்திலேயே திருமணத்துக்கு சம்மதித்ததும் சர்ச்சில் வச்சு அஜித்து கல்யாணம் அடைஞ்சு கிறிஸ்தவ முறைப்படி முதல்ல கல்யாணம் அடைஞ்சு அதுக்கப்புறம் இந்து முறைப்படி தாலி கட்டினார் ஷாலினி காலத்தில். ஆக கிறிஸ்தவ முறைப்படியும் குஜராத்தி முறைப்படியும் இந்து முறைப்படியும் 3 முறை ஷாலினியை திருமணம் செய்து கொண்டார் அஜித். இது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அஜித் ஜென்டில்மேனாக வாழ ஆரம்பித்தார். அதான் முக்கியமான விஷயம். திருமணத்துக்கு முன்னால் பலரை காதலித்தாலும் திருமணத்துக்கு பின்னால் கட்டிய மனைவிக்கு ஷாலினிக்கு விசுவாசமாக வாழ்ந்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அஜித். அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. சங்கவியை தினசரி இரவு நேரத்தில் தொந்தரவு செய்தார் விஜய். சங்கவியும் விஜய்க்கு நல்லா ஒத்துழைத்தார். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு 5000 பேரை ரசிகர்களை கூப்பிட்டு பிரியாணி விருந்து வைத்து வரவேற்பை தடவடலாக நடத்தியவர் ஒரே நடிகர் விஜய். ஹீராவை துரத்தி துரத்தி எப்படி அஜித் காலிச்சாரோ அதுக்கு முன்னாடி சரத்குமார் காலித்தார். விஜயகாந்துடைய சினிமா வரலாற்றை ராதியாவுக்கு முன் ராதியாவுக்கு பின் என்று பிரிக்கலாம். எந்தெந்த படத்தில் நடிக்கிறாரோ அவர்களுடன் நெருங்கி பழகுவார். அந்த பழகிறது வந்து கிசு கிசு வராமல் பார்த்துக்கிடுவார் விஜயான் விஜயன். அதில் ரொம்ப கெட்டிக்காரு. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.